ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நவரசங்கிற வெப் சீரீஸில் சீசன் 1 எபிசோட் 3 ரிவ்யூ பற்றி. ஸோ இந்த எபிசோடோட பேர் வந்து ப்ராஜெக்ட் அக்னி. இதை டைரக்ட் பண்ணியிருக்கிறது கார்த்திக் நரேன் அவர்கள். அண்ட் இதில் டீல் பண்ணியிருக்கிற எமோஷன் வண்டர், அதாவது ஆச்சரியம். இந்த எபிசோடோட ப்ரைமரி கேஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் சாமி, பிரசன்னா, பூர்ணா மற்றும் சாய் சித்தார்த். ஸோ இவங்க 4 பேருமே அவங்களோட கேஸ்ட்டுக்கான பயங்கரமான ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எபிசோடோட ரிவ்யூக்கு போகலாம். அண்ட் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ தான், இதில் எந்த ஸ்பாயிலர்ஸும் கிடையாது. ஓகே, இப்போ இந்த எபிசோடோட கதை களம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சயின்டிஸ்ட் வந்து ஒரு முக்கியமான சயின்டிஃபிக் டிஸ்கவரி ஒன்று பண்ணுறாரு. ஸோ அதை தன்னோட நண்பன் கிட்ட ஷேர் பண்ணுறாரு. இவ்வளோ தான் கதை களம். ஆனால் இந்த கதை களத்துக்குள்ள வண்டர்ங்கிற அந்த எமோஷனுக்கு 100% ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு கார்த்திக் நரேன். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு ஃப்ரேம்லேயோ பாஸ் பண்ணி ஒரு நிமிஷம் ஆச்சரியப்படுற அளவுக்கான ஜஸ்டிஃபிகேஷன். அதை எப்படி கொடுத்துருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வெப் சீரீஸை போய் நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள். இங்கே நான் சொல்ல போகிறது அதோட ரிவ்யூ மட்டும். ஸோ ஃபர்ஸ்ட், 21st December 2012 அன்றைக்கி உலகம் அழியோன்ட்டு நிறைய பேர் ரூமர்ஸ் பரப்பிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ நமக்கு விடை தெரியும், உலகம் அழியலை. ஆனால் அன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட் சயின்டிஃபிக் ஈவெண்ட் நடந்ததா இந்த எபிசோடில் சொல்ல பண்ணுறது. அந்த சயின்டிஃபிக் ஈவெண்ட் என்ன, அதை நம்ம அரவிந்த் சாமி என்னன்னு கண்டுபிடிக்கிறாரா அப்படிங்கிறது தான் இது இந்த எபிசோடோட டேர்னிங் பாயிண்ட்டாக அமையுது. ஸோ இதில் இருக்கிற அந்த சயின்டிஃபிக் டிஸ்கவரி என்னங்கிறதுனா சொல்ல போகிறதில்ல, ஆனால் அது எதை நோக்கி ரெவால்வ் ஆகுதுங்கிறத நிச்சயமாக நான் இங்கே சொல்லி ஆகணும். அது ரெவால்வ் ஆகிற சில விஷயங்கள் என்னென்னா, நமக்கு மேலே இருக்கிற சுப்ரீம் பவர் யார், யார் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சில பார்ட் ஆஃப் த எபிசோடில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், நம்மளோட பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட் ஃப்யூச்சரை கண்ட்ரோல் பண்ணுதா, இல்லை ஃப்யூச்சர் நம்மளோட பாஸ்ட் ப்ரெசெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுதா. இன் ஷார்ட், இந்த பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் மூணுமே கனெக்டடாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த எபிசோடில். அது எப்படி கனெக்டடாக இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங், நம்மளோட பாஸ்ட்டை மாற்றினா நம்மளோட ஃப்யூச்சர் எப்படி மாறும், அண்ட் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் ரியாலிட்டிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டோட பவர் என்ன, அதால் நம்மளோட ரியாலிட்டியை மாற்ற முடியுமா, இல்லை ரியாலிட்டி மாறுறதுக்கான ரீசன் சப்கான்ஷியஸ் மைண்டாக இருக்குமா, இப்படிங்கிற பல விஷயங்களை அலசுகிறாங்க இந்த எபிசோடில். அண்ட் இந்த கேஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரவிந்த் சாமி, பிரசன்னா வந்து மேக்ஸிமம் ரோல் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க பக்கா ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரோல்னு பார்த்தா அவங்க பேசுகிறதுக்கு, அவங்களோட டயலாக் டெலிவரி அண்ட் அவங்களோட எக்ஸ்ப்ரெஷனுக்கு பயங்கர வேல்யூ இருக்குது இந்த எபிசோடில். மற்றபடி சண்டை காட்சிகள் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்கிறது அந்த மாதிரி கிடையாது. ஆனால் இதில் உணர்வுபூர்வமான நடிப்பை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்த எபிசோடு எடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் அதுக்கு 100% ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அரவிந்த் சாமியை, பிரசன்னாவும். அண்ட் பூர்ணா வந்து ஹீரோயினை நடிச்சிருக்காங்க. உங்களுக்கு ப்ரீஃப் ரோலாக இருந்தாலும் ஒரு மாதிரி ஸ்க்ரீனில் தன்னோட கலர்ஃபுல் ப்ரெசன்ஸால் நம்மளை கவர்றாங்க. அண்ட் சாய் சித்தார்த் சின்ன ரோல்னாலும் அவர் ரோலில் ஒரு இம்பார்ட்டண்ட் ட்விஸ்ட் இருக்குது, அது என்னங்கிறத மறக்காமல் பாருங்கள். ஸோ இதை சுற்றி தான் இந்த எபிசோட் ரிவால்வ் ஆகுது. இதுக்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் எல்லாம் வரும்னு எதிர்பார்க்குறேன். பிகாஸ் நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நமக்கு அவ்வளோ விஷயங்களை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி வண்டர், ஸோ அந்த எமோஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த எபிசோட் இருக்கிறதுனால ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் நம்ம ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணி என்ன நடக்குது அப்படின்ட்டு நம்ம ஆச்சரியமாக பார்க்குறோம். அவ்வளோ விஷயங்களை இதுக்குள்ளே கொண்டு வந்து எடுத்திருக்காங்க. ஆனால் இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்செப்ட்ங்கிறது ஒரு பெரிய கான்செப்ட், ஒரு வேறு லெவலான கான்செப்ட். இதை வந்து ஒரு 30 ஒரு எபிசோடாக எடுக்க முயற்சி பண்ணிருக்கிறதுக்கு கார்த்திக் நரேன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் இதை வந்து ஒரு மூவியாக எடுக்கிறதுக்கான ஒரு கான்செப்ட் இது. இது ஒரு 2.5 hours மூவியாக தாராளமாக எடுத்திருக்கலாம். அண்ட் டிஃப்ரெண்ட் காலிவுட்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நியூ ஜானரான மூவியாக அது இருந்திருக்கும். பட் அப்படி பண்ணாமல் இந்த எபிசோடில் கொண்டு வந்ததுனால ஒரு ஃபுல் பிக்சரை அவரால் கொடுக்க முடியல. அந்த 30 ஒரு அவ்வளோ பெரிய விஷயத்தை எடுத்துகிட்டு வர முடியல. ஆனால் இப்போ புரியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி கிடையாது, நமக்கு 100% புரியுது. அண்ட் கடைசியில் இதுக்குள்ளே ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அண்ட் என்னடா நடக்குது அப்படின்னு நம்மளை ஃபுல்லாக வந்து ஒரு த்ரில்ல வச்சுருக்காங்க ஃபுல் எபிசோட். ஸோ அது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இதில். பட் என்னென்னா, இந்த கான்செப்ட் கொஞ்சம் வாஸ்தாக இருக்கிறதுனால இது ஒரு மூவிக்கான கான்செப்ட், இது தாராளமாக ஒரு மூவியாக பண்ணப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன். ஸோ இதுதான் இந்த எபிசோடோட ரிவ்யூ. அண்ட் இன்னும் சில விஷயங்கள் இந்த எபிசோட் பற்றி சொல்லணும் அப்படின்னா,
இது வந்து சயின்ஸையும் ஆஸ்ட்ராலஜியும் லிங்க் பண்ணியிருக்கு. அதாவது சயின்ஸ் அண்ட் நம்ம சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் இல்லை ஆஸ்ட்ராலஜின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, இது ரெண்டும் இன்டர் கனெக்டடா இல்லை அதுக்கு இருக்க ரிலேஷன்ஷிப்ஸ் என்ன, உண்மையிலேயே நம்ம ஆஸ்ட்ராலஜியில் பிளானட்ஸ் ஒரு பொசிஷனை வச்சு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம எப்படி இருப்போம், ஸோ அது உண்மையா, இப்படி பல விஷயங்களுக்குள்ளே ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இதுக்கு நடுவில் டைம் மெஷின்கிற கான்செப்டை கொண்டு வந்து ரொம்ப அழகாக எல்லாத்துக்கான முடிச்சுகளை முதல்ல போட்டு அதை எப்படி அவிழ்த்து எப்படி வந்து ஒரு கதைக்களத்தை அமைச்சிருக்காருங்கிறது மிகவும் பிரமிப்பாக இருக்குது. ஸோ இது உண்மையிலேயே 9 எபிசோட்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எபிசோட்ஸாக இருக்குங்கிறதுல டவுட்டே கிடையாது. அண்ட் நிறைய மீம்ஸ், நிறைய ரிவ்யூஸ் அண்ட் நிறைய இன்னும் என்கரேஜ்மெண்ட்ஸ் அண்ட் பாராட்டுகளை நம்ம இந்த எபிசோடுக்கு டெஃபினட்டாக பார்ப்போம், அதில் டவுட்டே கிடையாது. ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த எபிசோடை பாருங்கள். அண்ட் இந்த எபிசோட் பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.